அவசியமான தொழில் தேவைக்கு கடன் வாங்கி செய்வதில் தவறு இல்லை. பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்கு நீங்கள் கடன் வாங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா மாட்டிக்கிங்க, நல்லா புரியுது. ஸோ முதல்ல நீங்கள் அனுபவத்தை கற்றுக்கணும். அப்புறம் அனுபவத்தை நல்லா சில பல வருடங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு கஸ்டமர் பேஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் கடன் வாங்கினா கட்டிடுவீங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி, ஜீவசமாதி தான் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் நான் கொடுக்குறேன். கடன் பிரச்சனை தீர்வுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் கூட ஒரு சின்ன ஒரு டெக்னிக் உங்களுக்கு நான் சொல்லி ஃபவுண்டேஷனுக்கும் இந்த ஆர்கனைசர்ஸ்க்கும் முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சிங்கப்பூர் ஹெக்டிக் லைஃப் ஸ்டைலுக்கு மென்டல் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களோட கிளாஸ் டெஃபினெட்லி அதுக்கு நிறைய டிப்ஸ் எங்களுக்கு கொடுத்துருக்கு ஃபார் மென்டல் ரிலாக்ஸேஷன் அஸ் வெல் அஸ் சோல் ரிலாக்ஸேஷன் விச் இஸ் நெசசரி ஃபார் அவர் லைஃப் நவடேஸ். நீங்கள் யாருமே கற்றுக் கொடுக்காத ரகசியத்தை அப்படி தெளிவாக சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. உங்கள் மனசுக்கு முதல்ல என் நன்றி. தேங்க்ஸ் டு யூ, பிகாஸ் உங்களோட உள் நோக்கம் நிச்சயமாக இங்கே உள்ள எல்லோரையும் போய் சேர்ந்துருக்கோம். இந்த கிளாஸ் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் செஞ்சதுக்கு பிஹாஃப் ஆஃப் எவ்ரி ஒன் ஐ தேங்க் டு யூ அண்ட் பே மை ரெஸ்பெக்ட் டு யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் டு சிங்கப்பூர். எங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு எங்களோட அவளுக்கு நீங்கள் இங்கே வந்து எங்களுக்காக யோசித்து பல சிரமங்களை நீங்கள் எதிர்நோக்கி தான் இங்கே இங்கே உட்காந்துருக்க முடியுன்றது எங்களுக்கு தெரியும். அவ்வளோ சேலஞ்சஸையும் மீட் பண்ணி பட் எங்களுக்கு இதை கொடுக்கணும்னு நீங்கள் இங்கே வந்ததுக்கு உங்களோட பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஆர்கனைசர்ஸ் ஹூஎவர் இட் இஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. பிகாஸ் உலகத்தில் நான் இங்கே உள்ள தமிழர்களுக்கும் இதை போய் சேர்க்கணும்னு நீங்கள் வந்த உங்கள் பெரிய மனசுக்கு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஐ கான்ட் எக்ஸ்ப்ரெஸ் மை தேங்க்ஸ் டு யூ அண்ட் ஐ விஷ் டு சீ யூ ஹியர் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் வி ஆல் லவ் யூ. தேங்க்ஸ். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். கடன் பிரச்சனை தீர என்ன செய்வது? எப்போ பார்த்தாலும் கடன் வந்து வாங்காமல் இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எப்பேற்பட்ட ஆட்களும் கடன் வாங்குறாங்களே, கடன் வாங்குறது தப்பான்னு கேட்டால் கடன் வாங்குறது தப்பு இல்லை, ஆனால் சக்திக்கு மீறிய கடன் வாங்குவது மாபெரும் தப்பு. அப்படியே கடன் வாங்கிட்டாலும் அந்த கடனை அடைச்சிட்டு அடுத்த அவசியமான தொழில் தேவைக்கு கடன் வாங்கி செய்வதில் தவறு இல்லை. பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்கு நீங்கள் கடன் வாங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா மாட்டிப்பீங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ கடன் யார் வாங்கலாம்? நான் ஒரு கடன் வாங்குறேன், அதன் மூலிமா என் தொழில் விருத்தியாகுது. தொழில் விருத்தியாகும்போது கடன் வாங்குறதே தப்புனா அப்படின்னா வீட்டுக்கு லோன் வாங்குறதும் தப்பு, கிரெடிட் கார்டு வாங்குறதும் தப்பு, எல்லாமே தப்பு தானே. கடன் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கடன் வாங்காமே வாழ்ந்துட்டீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் பீஸ், மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்க முடிகிறது இல்லை. அதனால் நிதர்சனத்துக்கு வருவோம். உங்களுடைய சொந்த செலவுகளுக்கு கடன் வாங்கி பழகாதீர்கள். நீங்கள் வாங்கக்கூடிய கடன் முதல்ல எதுக்கு இருக்கணும்னா ஒரு தொழில் தேவைக்காக இருக்கணும். தொழில் தேவைக்காக மட்டும் இருந்தால் மட்டும் போதாது, அந்த தொழிலில் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அனுபவம் இருக்கணும். ஸோ முதல்ல நீங்கள் அனுபவத்தை கற்றுக்கணும். அப்புறம் அனுபவத்தை நல்லா சில பல வருடங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு கஸ்டமர் பேஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் கடன் வாங்கினா கட்டிடுவீங்க. எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் எனக்கு எதுவுமே தெரியாது, குருட்டான் பார்க்கல, நான் எதை வேணாலும் பண்ணுவேன், நான் கடனை வாங்குவேன் அப்படின்னா கடன் கேட்டோனே கொடுப்பாங்க. ஆனால் ஒன்ஸ் உங்கள் ரெப்புடேஷன் போயிடுச்சு, உங்களுடைய மரியாதை போயிடுச்சுன்னா கடனையும் கட்ட முடியாது. அடுத்து நீங்கள் உண்மையாகவே அனுபவ ரீதியாக ஏதோ ஒரு தொழில் பண்ணணும்னு நினச்சாலும் முடியாது. இதை புரிந்து கொள்ளுங்கள். ஸோ கடன் என்பது வாங்குவதில் தவறு இல்லை, அளவான கடனாக இருக்கணும். அந்த கடன் உங்கள் குடும்பத்தை மூழ்கடிக்கக்கூடிய கடனாக இருக்கக்கூடாது. நீங்கள் அதில் போய் காணாமல் போகிற அளவு கடனாக இருக்கக்கூடாது. அளவான கடன், நாலு பின்ன அந்த கடன் கட்ட முடியலனா கூட அது என்னால் என்ன பாதிச்சிடக்கூடாதுன்றக்காக ப்ரீ பிளான் பண்ணி அந்த கடனை நீங்கள் வாங்க வேண்டும். இதை எப்படிப்பா நான் கண்டுபிடிக்க, எனக்கு அவ்வளோ அறிவு இல்லையே அப்படின்னா ஒன்று கடன் வாங்காதீங்க. அப்படி இல்லையா, ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் உங்களை சுற்றி இருக்கிறாங்க. அதுக்கு யார் என்ன எதுன்றது எனக்கு உங்களுக்கு தான் தெரியும். அதை நீங்கள் பார்த்து அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட ஆலோசனை பெற்று கடனை வாங்க வேண்டும். சரி, ஓகே, கடன் நிறைய ஆயிடுச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறது? தெரிஞ்சோ தெரியாமையோ கையை காலை வச்சுட்டேங்க, நான் மாட்டிக்கிட்டேங்க, ஏகப்பட்ட கடன் ஆயிடுச்சுங்க, நான் என்னங்க பண்ணுறது? இறைவன் அனுகிரகம் செய்யாமல் கண்டிப்பாக நீங்கள் கடன்லேருந்து வெளியே வரவே முடியாது. ஒரே பாயிண்ட், அவ்வளோதான். தெரிஞ்சோ தெரியாமையோ இடியாப்ப சிக்கலுக்குள்ளே போய் உட்காந்துட்டீங்க, இடியாப்ப சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டீங்க. இப்போ அதுலேருந்து வெளியே வரணும், எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல. அப்போ என்ன பண்ணணும்? யாருனாலும் அந்த இடியாப்ப சிக்கல் எடுக்க முடியுமோ அவங்க நினச்சா தான் எடுக்க முடியும். நீங்கள் எவ்வளோ தொழில் பண்ணீங்கனாலும் நிறைய தவறுகள் இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருக்கும்போது அந்த கர்ம வினை நீங்கள் எந்த தொழிலை தொட்டாலும்
அதை வந்து சித்தி பண்ணாது. சித்தி பண்ணாதான் முழுமை அடைய வைக்க செய்யாது. அப்போ முதல்ல அருள் வேணும், அருள் இருந்தால் தான் பொருள் சேரும், பொருள் சேர்ந்தால் தான் கர்மவினை இல்லாமல் பொருள் சேரும். ஸோ அருளும் பொருளும் கர்மவினை இல்லாமல் சேர்ந்து விட்டது என்றால் உலக வாழ்க்கையிலும் ஜெயிச்சிருவீங்க, அருள வாழ்க்கையிலும் ஜெயிச்சிருவீங்க. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, சிம்பிளான ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடன் பிரச்சனை தீர்க்க ஏகப்பட்ட வழிகள் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் கூட ஒரு சின்ன ஒரு டெக்னிக் உங்களுக்கு நான் சொல்லித்தருகிறேன். மகா பெரியவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அற்புதமான பொருளாதார மேம்பாட்டுக்காக மட்டும் இந்த லலிதா சகஸ்ரநாமத்துலேருந்து ஒரு 8 லைன் இருக்கக்கூடிய கொஞ்சம் சமஸ்கிருதத்தில் தான் இருக்கும் அது. அந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிறேன், வேணால் சைடுலேயும் என்னோடய வீடியோவுக்கு சைடில் நான் கொடுக்க சொல்கிறேன். இந்த மந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணணும்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி, ஜீவசமாதி தான் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் நான் கொடுக்குறேன். ஜீவசமாதி இல்லை அப்படின்னா பழமையான கோயில், கோவில் செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் தான். அப்படி இல்லை அப்படின்னா சர்ச்சு, அப்படி இல்லைன்னா மசூதி. உங்களுக்கு எது பிடிக்குதோ அங்கே போய்க்கிங்க. நீங்கள் பவர்ஃபுல்லான பிளேஸ் எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் போய்க்கிங்க, உங்களுடைய விருப்பம். அங்கே போயிட்டு இந்த மந்திரத்தை மனப்பூர்வமாக உளப்பூர்வமாக ரெகுலராக சொல்லி ஒரு 10-15 நிமிஷம் சொல்கிறீங்க. எப்போல்லாம் போகலாம், எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் போங்க, எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் போங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக போகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களது கடன் பிரச்சனைகள் சீக்கிரம் தீரும். சீக்கிரம் தீரும்னா நட்ட தானாகவே குறையுது அப்படி கிடையாது. பொருளாதாரம் வருவதற்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். புதுசு புதுசாக யாராவது வருவாங்க, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க. இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்லது வரும், கெட்டது வரும். கெட்டதை விலக்கி விட்டுட்டு எது நியாயத்தின் பாதையோ, எது தர்மத்தின் பாதையோ, எது சரியான பாதையோ, அந்த பாதையை சூஸ் பண்ணி நீங்கள் போகும்போது பொருளாதாரம் மேம்படும். பொருளாதாரம் மேம்படும் போது கடன்லேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடுவீங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இந்த மந்திரத்தை ரெகுலராக சொல்லணும். ஜீவசமாதி ஃபஸ்ட் ப்ரெஃபரன்ஸ். ஜீவசமாதி இல்லைன்னா பழமையான கோவில், பழமையான கோவில் இல்லைன்னா வேறு ஆப்ஷனே இல்லைன்னா எந்த கோவில் இருக்கோ அந்த கோவிலுக்கு போகிறீங்க. எந்த டைம் போகிறது, எந்த டைம் வேணாலும் போய்க்கலாம். போய் உட்காந்து இந்த மந்திரத்தை ரெகுலராக பார்த்து படிக்கிறீங்க. ரெகுலராக மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா கண்ணை மூடிட்டு சொல்கிறீங்க, மனசுக்குள்ளேயே சொல்கிறீங்க. இல்லை மனப்பாடம் இல்லைனா அதை பார்த்து பார்த்து படிக்கிறீங்க. அதை பார்த்து பார்த்து படிக்கும்போது, ரெகுலராக படிக்கும்போது நீங்கள் பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து முழுவதுமாக விடுபட்டு விடுவீர்கள். கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் நிச்சயமாக கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுவீங்க. முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. இல்லைங்க, கோயிலுக்கு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியே எனக்கு இல்லை அப்படின்னா, உங்கள் வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சு அந்த விளக்கவே வந்து இறைவனாக நினைத்து அந்த விளக்குக்கிட்ட ஒரு நன்றி ஒன்று சொல்லிட்டு எனக்கு சீக்கிரம் இந்த பிரச்சனையை சரியாகும் சொல்லி அந்த மந்திரத்தை 10-15 நிமிஷம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நேரம் கண்டினியூவாக மன உருக்கத்தோடு உள்ள உருக்கத்தோடு படித்து விரைவாக எனக்கு சீக்கிரம் இந்த கடன் பிரச்சனைலாம் சரியாகணும்னு நீங்கள் வேண்டும்போது அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் சீக்கிரம் விடுபட்டு விடுவீர்கள். இதை உணர்ந்து செயல்படும் போது இறைவன் உங்களுக்கு அத்தனை அருளாசிகளையும் வழங்குகிறார். நன்றி, வணக்கம். இதுநாள் வரைக்கும் நீங்கள் வந்து காத்து தவித்து ஏங்கி கொண்டிருந்த லென்தி வீடியோஸ், அதாவது ஹவர் கணக்கில் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யூடியூப்ல ரொம்ப ஓப்பனாக பேச முடியாது. இறைவனின் அனுகிரகத்தோடு இன்னும் டீப்பான சீக்ரெட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே பிரபஞ்ச ரகசியங்கள் மற்றும் வாழ்வியல் நுணுக்கங்கள், இந்த வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்ற ரகசியங்கள், குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள், மாயாஜால உலகத்திற்கு உண்டான வாசர் கதவுக்கான வழியை எப்படி நாம் சென்றடைவது, அதிலிருந்து தொடங்கி ஞானத்தை பெற்று நாம் எப்படி பிரம்ம ஞானத்தை நோக்கி பயணிப்பது, இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அத்தனை ரகசியங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்ல போகிறோம். www.parampurulfoundation.org அப்படின்னக்கூடிய இந்த வெப்சைட்டில் வந்து உங்களது பெயரை முன்பதிவு செய்து தாராளமாக வீடியோஸை கண்டுகளிக்கலாம்.